இன்றைய நாட்டின் பொருளாதார சூழ்நிலையில் வரவு செலவு திட்டம், வரவு செலவு திட்ட அலுவலகம் சம்பந்தமான விவாதம், பொருளாதார சூழ்நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடந்த 2 வருடங்களாக வரவு செலவு திட்டத்தின் மூலமாக ஒதுக்கப்படும் நிதிகள் ஒதுக்கப்படாமல் நாங்கள் எந்தவித அபிவிருத்தி வேலைகளையும் எமது மக்களுக்கு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டு இந்த விவாதத்தில் எப்படி பங்கு பெறலாம் என்று யோசிக்கின்றேன். இருந்தாலும் எனது மாவட்ட மக்கள் சம்பந்தமாக சில பிரச்சனைகளையும் இந்த விவாதத்திலே எடுத்துரைக்கலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவதாக, கடந்த 28/5/2023 மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த தவேந்திரன் மதுசிகன் என்ற 20 வயது மாணவன் இந்தியா தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னாருக்கு கிடைப்பட்ட கடலை 23 கிலோமீட்டர் நீளமான அந்த கடலை நீந்தி கடந்திருக்கின்றார். ஒரு சாதனை புரிந்திருக்கின்றார். அதுவும் கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பைச் சேர்ந்த மாணவன். அதாவது, கடலில் பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகரிப்பதினால் ஏற்படும் பின்விளைவுகளை தடுப்பதற்கும், மாணவர்கள் போதைப் பொருட்கள் போன்றவற்றிற்கு அடிமையாகாமல், சிறுவயதில் தற்கொலைகளுக்கு செல்லாமல் மனநிலையை வலுப்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோள்களுடன் சாதனைகளை மாணவர்கள் நிறைவேற்றும் எண்ணத்துடன் செயற்பட்டால் இப்படியான துரதிர்ஷ்டமான வேலைகளிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளலாம் என்ற குறிக்கோளுடன் அந்த மாணவன் இந்த சாதனையை செய்திருக்கின்றான். இந்த பாராளுமன்றத்தின் ஊடாக எனது மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த மாணவன் புரிந்த சாதனைக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுக்களை நான் அந்த மாணவனுக்கு இந்த சபையினூடாக தெரிவிக்க வேண்டிய ஒரு கடமையில் இருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, இன்றைய பாராளுமன்ற விவாத ஆரம்பத்திலே 27/2 கேள்வியின் மூலமாக இந்த சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு கூற்றை முன்வைத்திருந்தார். உண்மையிலேயே விவசாயிகள் சார்பாக நான் அவருக்கு இந்த விடயத்தை இன்று எடுத்துரைத்தமைக்காக பாராட்டு தெரிவிக்கின்றேன். இன்று மட்டக்களப்பு மாவட்டம் மாத்திரமல்ல, மட்டக்களப்பு அம்பாறை போன்ற பிரதேசங்களிலே சிறுபோக வேளாண்மையின் அறுவடை ஆரம்பித்து விட்டது. ஆனால் படி மார்க்கெட்டிங் போர்ட் நெல் சந்தைப்படுத்தும் சபையின் ஊடாக அந்த நெற்களை உற்பத்தி பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான ஏற்பாடுகளோ இன்னும் நடைபெறவில்லை என்பது மாத்திரமல்லாமல், நெல்லிற்குரிய சரியான விலையை கூட இந்த அரசாங்கம் இன்னும் தீர்மானிக்கவில்லை. இன்றைய 27/2 கேள்விக்கு கூட விவசாய அமைச்சர் அவர்கள் ஒழுங்கான பதிலை கூறாமல் தான் கூடி முடிவெடுத்து அறிவிப்பதாக கூறியிருக்கின்றார். இன்றைய பொருளாதார நிலைமையில் அரசாங்க விதை உற்பத்தி பண்ணைகளில் கூட இன்று நெல்லின் விலை உயர்ந்திருக்கின்றது. அதாவது, 1 கிலோ நெல்லை விதை உற்பத்திக்காக 95 ரூபாய்க்கு விற்ற அரசாங்க விதை உற்பத்தி பண்ணைகள் இன்று 1 கிலோ நெல்லை 200 ரூபாவுக்கு விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது. ஏனென்றால் அதற்குரிய உற்பத்தி செலவு அதிகரித்திருப்பதாக கூறுகின்றார்கள். உண்மையிலே உற்பத்தி செலவு அதிகரிப்பதாக இருந்தால் அரசாங்க விதை உற்பத்தி நிலையங்களுக்கு மாத்திரமல்ல, கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, ஏழை விவசாயிகளுக்கும் அந்த உற்பத்தி செலவு அதிகரித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 1 ஏக்கர் நெல் வயல் செய்வதற்கு 125,000-க்கும் மேற்பட்ட பணத்தை உற்பத்திக்காக அவர்கள் செலவு செய்யும் போது இன்றைய நெல்லின் விலை 75-80 ரூபாவை தாண்டவில்லை. எனவே ஆக குறைந்தது இந்த அரசாங்கம் நெல்லின் விலையை 120 ரூபாவுக்காவது நெல் சந்தைப்படுத்தும் சபையின் ஊடாக பெற்றுக்கொண்டால் மாத்திரமே இந்த ஏழை விவசாயிகள் தங்களது கஷ்டங்களிலிருந்து மீள்வார்கள்.
மில் உற்பத்தியாளர்கள் இதை விலை மில் உற்பத்தியாளர்களுடைய விலையை நிர்ணயிக்க முடியாது. மில் உற்பத்தியாளர்கள் இன்று கிட்டத்தட்ட 200 ரூபாவுக்கு அரிசை விற்கும் போது 800 ரூபாவுக்கு நெல்லை வாங்குவதற்கு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கின்றார்கள். எனவே அவர்களது ஆலோசனைகளை கருத்தில் கொள்ளாது ஏழை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காக அரசாங்கம் பாடுபட வேண்டும். அத்துடன் கடந்த சில வாரங்களாக அதிபர் சேவைகளுக்கான போட்டி பரீட்சை நடைபெற்று நேர்முக பரீட்சைகள் நடைபெறுகின்றது. அந்த அதிபர் சேவையின் போது அவர்களிடம் விண்ணப்பங்கள் கோரப்படும் போது பல்கலைக்கழக பட்டம், அத்துடன் பட்ட பின் கல்வி டிப்ளோமா என்கின்ற பட்டம் இருக்க வேண்டும் பட்டதாரிகளுக்கு, அத்துடன் 5 வருட சேவை காலமும் இருக்க வேண்டும். அதை விடுத்து கல்வியல் கல்லூரி முடிந்த ஆசிரியர்கள் 6 வருட சேவை இருந்தால் அதற்கு அந்த போட்டி பரீட்சைக்கு விண்ணப்பிக்க முடியும் என்கின்ற சுற்றறிக்கை இருந்தது. ஆனால் அந்த கல்வி டிப்ளோமா பட்டம், அத்துடன் பட்டப்பின் கல்வி டிப்ளோமா, விசேட தேவைகள் சார் கல்வி டிப்ளோமா பெற்றவர்கள் அந்த பரீட்சையிலே சித்தி அடைந்திருந்தாலும் நேர்முக பரீட்சையிலே அவர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கை அதிபர் சேவை தர மூன்றிற்கு ஆட்சேர்ப்பு செய்தல் 2ஆம் கட்டம் 2023. நேர்முக பரீட்சையில் விசேட தேவைகள் சார் பட்டப்பின் கல்வி டிப்ளோமா பட்டதாரி ஆசிரியர்கள் நிராகரிக்கப்படுவது என்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது. இது தொடர்பான வர்த்தமானி பத்திரிகை அறிவித்தல் 19/10/2018 பிரசுரிக்கப்பட்டிருந்தது. இதில் சேவை நிபந்தனை பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் இலக்கம் 1885-31 மற்றும் 22/10/2014 கொண்ட அதிவிசேட வர்த்தகமானி அறிவித்தலில் பிரசுரிக்கப்பட்ட இலங்கை அதிபர் சேவை பிரமாண குறிப்பில் விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளுக்கும் அப்பிரமாண குறிப்பில் இதற்கு பின்னர் மேற்கொள்ளும் திருத்தங்களுக்கும் அரச சேவையின் நியமனங்களை நிர்வகிக்கும் பொது நிபந்தனைகளுக்கும் உட்பட்டு தேர்ந்தெடுக்கப்படும் விண்ணப்பதாரி இலங்கை அதிபர் சேவையின் 3ஆம் தரத்திற்கு நியமிக்கப்படுவார். இந்த நியமனமானது 2023 வழங்கப்பட உள்ளது. எனவே பரீட்சை ஏலவே நடைபெற்றிருப்பினும் 2023 முன்னர் அதிபர் சேவை பிரமாண குறிப்பில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களுக்கு அமையவே நியமனம் வழங்கப்படல் வேண்டும் என்பது நியதியாகும். இதன் அடிப்படையில் 22/55/55 இலக்க 26/11/2021 அதிவிசேட வர்த்தகமானி பத்திரிகையில் வெளியாகிய இலங்கை அதிபர் சேவை பிரமாண குறிப்பின் 4வது திருத்தத்தின்படி விசேட தேவைகள் சார் பட்டப்பின் கல்வி டிப்ளோமாவும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இதில் அமல்படுத்தப்படும் திகதி குறிப்பிடப்படாமையினால் இது 2014 ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது நியதியாகும். மேலும் 2010 விசேட தேவைகள் சார் பட்டப்பின் கல்வி டிப்ளோமாவானது சாதாரண பட்டப்பின் கல்வி டிப்ளோமாவிற்கு சமனானது என கல்வி அமைச்சின் செயலாளரினால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையும் குறிப்பிடுகின்றது. மேலும் திறந்த பல்கலைக்கழக உபவேந்தரினாலும் இது திட்ட தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டிருந்தது. எனவே இது தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு நேர்முக பரீட்சை நடத்தி அதன் அடிப்படையில் அவர்களையும் இலங்கை அதிபர் சேவைக்கு உள்வாங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். கல்வி அமைச்சரை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.